நல்வினை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப என்ன செய்கிறார்கள்? அவன் எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசா ஞான பண்டிதன், இளம் சூரியனை போன்றிருக்கக்கூடியவன், இளம் சூரியனை போன்றிருக்கக்கூடிய தலைவன், இவனுடைய பக்தியை கண்டு மனமிறங்கி வினை கீழாய் மேய்கொண்டு அவனுடைய நல்வினை மிகுந்திருந்தா ஆசான் மனமிறங்கி சாருகிறான். விண்ணின்றிலிருந்து மேலான நிலையிலிருந்து உயர்ந்த நிலை ஆயிரத்தெட்டு மாத்து ஒளி உடம்பாகிய அவன் தலைவன் காமதேகமாகிய பக்திக்காகவும் புண்ணியத்துக்காகவும் மனமிறங்கி அதை சாருகிறான். இழிந்து மாறுபட்டு விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு நல்வனை இருந்தால் உடம்புல சார்ந்த மெய்யின உடம்பு வினைக்கீடாய் மெய்கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து குளிர்ச்சி பொருந்திய தன் திருவடியை புருமத்தி செலுத்தி விடுவான். அவனும் உள்ளே சென்று விடுவான். தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில ஆனந்த அவன் கடந்த என்ன செய்கிறான்? உடம்புல இருக்கிற எல்லா வகையான கசடியை நீக்கிடுவான். கசடு நீங்கள் 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 கொனைக்கடலாம் நீங்கே போயிடும். கசடு நீங்கள் நீங்கள் எல்லா வகையான முன் செய்த பாவங்கள், முன் செய்த வினைகள், கவி காமயுகாரம், பொருள் பொருள் பற்று எல்லா கொனைக்கடும் தூளாக போயிடும். உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களிபடுத்தான். நம்ம உடம்புகள் இருக்கிற எல்லா கசடியை நீக்கி அவனோடு என்ன பெற்றிருக்கிறானோ அதே ஆயிரத்தெட்டு மாத்து உடம்பாக்குவான். இதை அந்த அளவுக்கு கருணீர். அப்போ நம்ம நல்வனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சரி, அப்பயப்பட்டு சரி அப்பயப்பட்டு ஆசான் புண்ணியவன், அந்த வாய்ப்பு நிலை என்றாலும் அவன் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியா சர்க்குருநாதா, சண்முகநாதா, ராமலிங்க எல்லாம் ஒரே அமைப்பு தான். நீங்கள் யாரும் இருக்கல. ராமலிங்க சாமி எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான், அகத்தீசன் எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான், தாயமான சாமி எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான், பட்டத்தார் எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான். இந்த உலகத்தில் வாசி நடத்தி கொடுப்பது ஆசான் சுப்பிரமணியர் தான். ஆனால் யாரை கும்பிட்டாலும் அது அந்த பூஜை அவர் தான் போய் சேரும். உலகத்துக்கு ராமலிங்கம்னு சொன்னார், ராமலிங்க சாமி என்ன ஏன் ராமலிங்க சாமி ஒன்றியும் அவனு ஒன்றுன்னு சொல்கிறான். அவரு ஒன்று ஆமாம், நானும் ஒருவர் தான். தான் நான் என்னும்போதும் தன்னை தேவைத்தானார். இப்போ எல்லாரும் எல்லா ஞானிகளும் ஆசா ஞான படிதன் எப்படி காமதேகம் அற்றவனோ அதே மாதிரி எல்லா ஞானிகளும் காமதேகம் அற்றவர்கள் தான். சிறிது அழுக்கு இருந்தாலும் மீண்டும் பெருகி வரும். கடைசியத்தை சொல்ல சிறிது அழுக்கு கண்டாலும் விலகி போகணும். உடம்புல சின்ன சிறு கசடு இருந்தாலும் மீண்டும் அவன் இது கருப்பைக்கு செல்ல வேண்டியா இருக்கும். அப்போ கருப்பை செல்லாமல் இருக்கிறதுக்கு உடம்பு காய் சுற்றி செய்வார்கள். இவன் நம்மளால் செய்ய முடியாது. தலைவனே இருந்து உடம்பை சுற்றி செய்து காமயோகர் அற்று போச்சுன்னா அந்த தேகத்துக்கு அழிவு இல்லை. அந்த தேகம்தான் என்றும் அழியாத தேகம். அது நம்மால் முடியாது. சரி, ஏன் நம்மால் முடியாதுன்னா நம்ம பயராக்கி இருக்காது. என்ன காரணம்? துறவு மேற்கொண்டிருப்பான். துறவு மேற்கொண்டாலும் காமதேகமாக இருக்கும். பொருள் வந்தால் பொருள் சேர்க்க நினைப்பான். அதனால் மறுபடியும் வினை சூழும். அது என்ன செய்வார்கள்? அந்த அழுக்கு தேக அழுக்கும் இருக்கக்கூடாது. தேக அழுக்கு இருந்தால், தேகத்தை காமை இருந்தால் இதயத்தில் வந்து அழுக்கு இருக்கும். இதயம் தெளிவு இருக்காது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.